எல்லாருக்கும் இரவு வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முதல் பருவம், அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் முதல் பருவத்திலிருந்து மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கொஷினுக்குள்ள பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துக்குறேன். நீங்கள் அதில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வச்சு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் 100 கொஷின்ஸும் ஆன்சர் சொல்லிடுறேன். உங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஒரு தாள்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். தமிழை உன்னை நினைக்கும், தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? காசி ஆனந்தன். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வா என்ற வரியின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் இன்னொரு டைம் வாசிக்கிறேன். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி என்ற வரியின் ஆசிரியர் வாணிதாசன். மனித இனம் கண்டுபிடித்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது? மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா காசி ஆனந்தன். சாரி, இளங்கோவடி. எதுவும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அது மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு கொஸ்டின் ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஆன்சர் சொல்கிறேன். பூவின் 3ஆம் நிலை என்ன? முகை. பூவின் 3ஆம் நிலை முகை. சமூகம் என்பதன் பொருள் என்ன? மக்கள் குழு. சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது எது? கல்வி. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது கல்வி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? கணிச்சாறு மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருக்குறள். தமிழன் அப்பர் தேவாரம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்று என நூற்பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? துறைமாணிக்கம் என்ற மாணிக்கம். அதாவது ஒரு புக்கில் 9th புக்கில் துறைமாணிக்கம் இருக்கு, 6th புக்கில் மாணிக்கம் இருக்கு. பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஆன்சர் டி. இதில் ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அதை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எண்களின் அடிப்படையில் இருக்கட்டும். ஆப்ஷன் ஏ கரெக்டு. பாகற்காய் என்பதை பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் என்பதை பிரித்து எழுதினால் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? 7. பாம்பு முதலை மீன் போன்ற சொற்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற வரியின் ஆசிரியர் யார்? ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்து இடம்பெற்றுள்ள நூல் எது? 10 10. நெடுவசி நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வீடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வீடு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார்40. உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவின் வெண்மையும் பற்றி கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் என்ற வரியின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள்.
திகிரி என்பதன் பொருள் என்ன? திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் என்று கூறுவது எது? இது முக்கியமானது. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் என்று கூறுவது எது? சிலப்பதிகார பதிகம். ஆன்சர் பி. மேரு மற்றும் கொங்கு என்பதன் பொருள் என்ன? மேரு என்பதன் பொருள் இமயமலை, கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். பாரதியார் தன் வீட்டு பக்கத்தில் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்று கற்பனை செய்தார்? 10 முதல் 12 தென்னை மரம். காணி என்பதன் பொருள் என்ன? நில அளவை குறிக்கும் சொல். காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். சத்திமுத்தி புலவரின் காலம் என்ன? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டுக்குருவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆண் சிட்டுக்குருவி வந்து ரொம்ப அடர் நிறத்தில் இருக்கும், அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு கருப்பு கலரில் கோடு இருக்கும். பெண் சிட்டுக்குருவி வந்து மங்கிய நிறத்தில் காணப்படும். பெண் சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் வரை இடும்? 3 to 6 முட்டை. பெண் சிட்டுக்குருவிகள் எத்தனை நாள் அடைகாக்கும்? 14 நாட்கள். பெண் சிட்டுக்குருவி எத்தனாவது நாள் குஞ்சு பொறிக்கும்? 15வது நாள். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சலீம் அலி. ஆர்டிக் ஆலா பறவை பறக்கும் தூரம் எவ்வளவு? 22,000 கிலோமீட்டர். கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹம்மிங்வே. எர்னஸ்ட் ஹம்மிங்வே அவர்கள் எழுதிய கிழவனும் கடலும் என்ற புதினத்திற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கெட்டது? 1954. மனோலின் என்ற சிறுவன் எத்தனை நாள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றான்? 40 நாட்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என காட்ட தாய் எனும் குரல் இடம்பெற்ற நூல் எது? மகப்பேறு. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிமை. ரோபோ என்ற சொல்லை முதன்முதல் பயன்படுத்தியவர் யார்? காரல் பெக் என்பவர் 1920 ஆண்டு ஒரு நாடகத்தில் பயன்படுத்தியிருப்பார். நெல்லை சு முத்து என்பவர் எத்தனை நூல்கள் எழுதியுள்ளார்? 80 மேற்பட்ட நூல்கள். தமிழில் நமக்கு மிகவும் பிடித்த நூலாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எந்த நூலை கூறுவார்? தமிழில் அவருக்கு மிகவும் பிடித்த நூலாக ஏபிஜே அப்துல் கலாம் எந்த நூலை கூறுவார்? குறள். திருக்குறளை சொல்வார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எத்தனை வயதில் அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எத்தனை வயதில் அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது? 10 வயதில். போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் பொருத்தப்பட்டது? 3 கிலோ. கார்பன் நிலையை கொண்டு எத்தனை கிராம் அளவு செயற்கைக்கால் உருவாக்கப்பட்டது? 300 கிராம். இந்தியா எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்தது? 545. இந்த உலகத்தில் முதல் விஞ்ஞானிகள் என்று ஏபிஜே அப்துல் கலாம் யாரை கூறுகிறார்? குழந்தைகளை. லண்டன் என்பது தமிழ் மொழியா அல்லது பிற மொழியா? பிற மொழி. தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. அவ்வளோதான், மொத்தம் 50 கொஸ்டின். நியூ புக்கில் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ஓல்டு புக்கில் பார்க்க போகிறோம். தன் குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களை சேர்ந்து வாழ்வதை டேஸ் என்கிறோம். பன்மை சமூகம். இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது மூத்தோர் மொழி. தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். ஆணம் என்பதன் பொருள் என்ன? கோழி. ஆணம், அகவிலை, திறவுகோள் முதலிய சொற்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சிற்றூரில் இயல்பாக பேசப்பட்டது? 50 ஆண்டுகளுக்கு முன்பு. கூடாரம் இடுவது என்பதன் பொருள் என்ன? தங்குவது. அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஜானகி மணவாளன். எத்தனை வயதில் விவேகானந்தர் ஒரு பெண்ணையும் அவருடைய குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என எண்ணினார்? 15 வயதில். ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காம் என்ற காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன் என்ற பாடல் எதோடு தொடர்புடையது? விடுதலை உணர்வு பாடலுடன் தொடர்புடையது. கொழும்பிலை கூடாரம், உங்கள் மாமா, கொத்தமல்லி வியாபாரம், ஆறாரோ ஆறிராரோ என்ற பாடல் வரியில் இந்த வரியில் யாருடைய பெருமைகளை கூறப்படுகிறது? அது தாய்மாமனோட பெருமையை இந்த பாடலில் கூறியிருப்பாங்க. நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை? நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது டேஸ். கொண்டாட பாடல் மற்றும் சடங்கு பாடல். நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம். நான்மணிக்கடிகையில் ஒரு பெண்ணிற்கு விளக்காவது எது? அவள் பெற்ற பிள்ளைகள். நான்மணிக்கடிகையில் கல்விக்கு விளக்காவது எது என்று கூறுகிறது அப்படின்னு பார்த்தா அவளிடம் உள்ள நல்லெண்ணங்கள். ஊர் பெயரை கொண்ட பழம் சிவப்பு நிறம் கொண்ட பழம், அது எது?
கோவப்பழம். முள்ளுத்தோடு உடைய பழம், இனிப்பு கட்டிகள் உள்ள பழம், அது என்ன பழம்? பலாப்பழம். சிலையை செதுக்கவும், தலையை மலையை பிளக்கவும். சாரி, இது தப்பாக டைப் பண்ணிருக்கேன். சிலையை செதுக்கவும், மலையை பிளக்கவும் தச்சர் பயன்படுத்துவது எதை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டா ஒளி. இதெல்லாம் தப்பாக டைப் பண்ணியிருக்கிறேன். சிலையை செதுக்கவும், மலையை பிளக்கவும். முள்ளுத்தோடு உடைய பழம், இனிப்பு கட்டுகள் உடைய பழம், இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. பலாப்பழம். 12 என்ற எண்ணின் தமிழ் எண் என்ன? பனிரெண்டு என்ற எண்ணின் தமிழ் எண் வந்து 12. கூற்று: பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடைந்துள்ளது, அளவாக அடைந்துள்ளது. காரணம்: காற்றில் வரும் ஓசைகளை பாம்பினால் இயல்பாக கேட்க முடியும். இதுக்கு வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1972. உலகத்தில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை 2750. இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை 244. பாம்பு வகையில் எத்தனை வகை பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உடையது? 52. பறவைகள் உணவின் அடிப்படையில் எத்தனை வகைகள் பிரிக்கலாம்? 5 வகையில். வடுவூர் சரணாலயம் எங்கு உள்ளது? தஞ்சாவூர். உதயாபுரம் உதயமாத்தாண்டம் சரணாலயம் எங்குள்ளது? திருவாரூர் மாவட்டத்தில். கரவெட்டி சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? அது பெரம்பலூர். தற்போது அரியலூர்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க, ஆனால் அது புக்கில் அப்டேட் ஆகலை. பெரம்பலூர். உலகம் முழுவதும் மரம் செடிகளை பரப்பும் வேலை செய்வது யார்? பறவைகள். நிலத்தேறும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது எது? பூநாரை. சாதி இரண்டொழிய வேறொன்றில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்ற பாடலுடைய பாடியவர் யார்? க்வெஸ்சன் எல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான க்வெஸ்சன். ஆன்சர் பாரதியார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? பாரதியார். டேரி பாக்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கனடா நாட்டை சேர்ந்தவர். டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கூடைப்பந்தாட்டத்தோடு தொடர்புடையவர். டேரி பாக்ஸ் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? புற்றுநோயால். டேரி பாக்ஸ் எந்த காலை இழந்தார்? வலது காலை. மரத்தான் என்பதன் பொருள் என்ன அப்படின்றத தொடரோட்டம். தமிழ் பொருள் வந்து தொடரோட்டம். டேரி பாக்ஸ் எத்தனை நாட்கள் தொடர்ந்து ஓடினார்? 143. 143. நல்ல தமிழில் எழுத டேஸ் வேறுபாடு அறிய வேண்டும், குறில் நெடில் வேறுபாடு அறிய வேண்டும். ஆ என்னும் எழுத்தின் பின்னால் உள்ள கோடு எதை குறிக்கிறது? அம்புக்கூட்டனை குறிக்கிறது. சடகோ சகாகி எந்த நகரத்தின் மையத்தில் நினைவாலயம் கட்டினார்? குழந்தைகள் அமைதி நிலையம் என்று பேசிவிட்டார்கள். ஹிரோஷிமா நகரத்தின் மையத்தில். டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை செக் பண்ணுறக்காண்டி ஒரு ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் தருவேன். சடகோ சகாகி நாள் ஒன்றுக்கு எவ்வளோ கொக்குகள் செய்தால்? 20 கொக்குகள். சடகோ சகாகி எந்த ஆண்டு இறந்தால்? 1955. ஆர்வலர் என்பதன் பொருள் அன்புடையவள். எவன் செய்யும் என்பதன் பொருள் என்ன பயன்? அன்பகத்து இல்லா என்பதன் பொருத்தில் பிரித்தது. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. ஊவேசா நினைவில்லம் எங்குள்ளது? லட்சுமிபுரத்தில் இருக்குது. ஊவேசாலேருந்து லட்சுமிபுரத்தில். எதுவும் மாற்றம் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கலாம். நாளை வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம், புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் இரண்டுமே. இது மாதிரி நான் உங்களுக்கு கரெக்டாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நான் டெய்லி கரெக்டாக நான் அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நன்றி.